ஐபிஎல் பிகேஎல்க்கான அப்டேட்டை விட்டாச்சு, அப்போது ஐஎஸ்எல்க்கான அப்டேட்டை விட்டுறலாமா? ஐஎஸ்எல் ஷெட்யூலில் வந்து இப்போ மொத்தம் மூணு கிரவுண்டு தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் விளையாண்ட மாதிரி அதே கிரவுண்டு தான் விளாட்றாங்க. அந்த கிரவுண்டு என்ன என்னதுன்னா, ஃபட்டோடா ஸ்டேடியம், ஜிஎம்சி அத்லெட்டிக் ஸ்டேடியம், திலக் மைதான் ஸ்டேடியம், இந்த மூணே மூணு கிரவுண்டில் மட்டும்தான் விளையாட போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து ஒரு ஹோம் டீமுக்கு, அதாவது ஒரு கிரவுண்டை பொறுத்தவரை எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்பாலுக்கு பிச்செல்லாம் இல்லைனாலும் ஸ்டில் ஹோம் கிரவுண்டோட ஃபேக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கு காரணம் ஹோம் டீமுக்கு மட்டும்தான் தெரியும் கிளைமேட் எப்படி மாறும், கிரவுண்ட் டிமென்ஷன் எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷனில் காத்தடிக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு பொலிவியாவுக்கும் அர்ஜென்டினாக்கும் இடையே 2013 அப்போ வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் நடந்துச்சு. அதில் பொலிவியாவில் உள்ள லாபாஸ் கிரவுண்டில் வந்து மேட்ச் நடக்குது. லாபாஸ் கிரவுண்டில் சீ லெவலுக்கு 3 மீட்டர் தான் ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கிற ஒரு இடம். அங்கே அந்த மேட்சோட ஹாஃப் டைமில் மெஸ்ஸிக்கு கிளைமேட்டே ஒத்துக்காமல் வாமிட் பண்ணுவார். ஸோ ஃபுட்பாலுக்கு ஹோம் கண்டிஷன் ரொம்பவே முக்கியம்னு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சே தெரியுது. அதன் அடிப்படையில் வந்து கோவாவை தவிர்த்து மீதி எல்லாரும் நியூட்ரல் வெனியூவாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ யார் வேணும்னாலும் யாரை வேணும்னாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கும் கன்ஃபார்மாக முடியும். ஸோ கிரவுண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெட்யூல் அனலைஸ்லாம் இருக்க போகுது. அது எப்படி எப்படின்லாம் இருக்க போகுதுன்றத வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 5 மாதம் நடக்க போகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 110 மேட்சஸ் நடக்க போகுது. ஆனால் அதில் 55 மேட்சுக்கு தான் ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ஸோ அந்த 55 மேட்ச் ஷெட்யூலில் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாகவும் இருக்குது. இந்த வருஷத்தோட முதல் மேட்ச் நவம்பர் 19, டேட்டா மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. நவம்பர் 19 அன்றைக்கி ஃபட்டோடா ஸ்டேடியமில் ஏடிகே மோகன் புகன் வர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு நடக்க போகுது. அதாவது ஃபுட்பாலே ஒரு அதிக ஃபேன் பேஸ் கொண்ட இந்த ரெண்டு டீமுக்குள்ளே நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எப்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கடுத்து எப்படி எப்படின்னா, எந்தெந்த டீமுக்குலாம் எந்தெந்த மாதிரி ஷெட்யூல் அமைஞ்சிருக்கு, அப் அண்ட் டவுன்ஸ் எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம மண்ணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ரொம்பவே சுமாராக அமைஞ்சிருக்கு. 20 மேட்சஸில் 11 மேட்சஸ் ட்ராலையும் மீதி 9 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஜெயிச்சு 6 மேட்சும் தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அதே இடத்துல தான் மேட்சஸ் நடக்குது. ஸோ திரும்ப அதே மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பேஸில் 5 மேட்சில் ஸ்டார்டிங்கில் நடக்குது அவங்களுக்கு. பேம்போலின் ஃபட்டோடா திலக் மைதான் திரும்ப 2 ஃபட்டோடான்னு இன்கன்சிஸ்டண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து வர 5 மேட்ச்லையும் 1st 3 திலக் மைதான்லையும் அடுத்த 2 பம்போனிலையும் அமைஞ்சிருக்கு. இவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸை ஹைதராபாத் எஃப்சி கூட நவம்பர் 23 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷெட்யூலில் ஒரு மேட்ச்சு இன்னொரு மேட்சுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தா, ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனால் ஹைதராபாத்துக்கும் 2வது மேட்சுக்கும் யுனைடெட் எஃப்சிக்கும் இடையே 6 நாள் தான் கேப் இருக்குது. அப்புறம் ஃபெட்டோடாலிருந்து திலக் மைதான் வந்து 3வது மேட்சான ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி கூட டிசம்பர் 3 அன்னைக்கு விளையாடுறாங்க. அதில் வெறும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்கடுத்து 4வது மேட்சில் ஏடிகே மோகன் புகன் கூட விளையாடுற திரும்பி ஃபெட்டோடாக்கு வராங்க. அந்த மேட்சில் டிசம்பர் 11 அன்னைக்கு நடக்குது. ஸோ விளையாடுற 8 நாள் கேப் இருக்குது. இதுக்கடுத்து லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப்பான டீம் மும்பை சிட்டி எஃப்சி கூட விளையாடுறதுக்கு வெறும் 3 நாள் தான் கேப்பு. ஸோ இந்த 5 மேட்சஸுமே ரொம்ப க்ரூஷியல். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை சமாளிச்சுட்டு மீதி 5 மேட்சஸ்லேயும் ட்ராவலிங் நெருக்கடி இல்லாமல் ஆட முடியும். பட் அதுக்கு லாஸ்ட் சீசன் மாதிரியே நிறையா கோல் ஸ்கோர் பண்ணாமல் இந்த தடவை நிறையா கோல் ஸ்கோர் பண்ணணும். அடுத்தது நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. அது எப்படி, நாம பக்கத்து ஸ்டேட்டு பங்காளிங்க, வேற யாரும் இல்லை. இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கிட்ட வந்தோம்னா, கடைசி 4 சீசனுமே பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகாமல் தவறியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரே கதை ஒரே சீனு, ஆனால் வருஷம் மட்டும் வேற வேற. முதல் 3 வருஷத்தில் 2 வாட்டி ஃபைனலிஸ்டாக முடிச்ச அவங்க அடுத்தடுத்து விளையாடின 4 சீசன்லேயும் ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசாக கோச் டீம் மேனேஜர்லாம் மாற்றிருக்காங்க. நல்லது நடக்கும்னு நம்புகிறாங்க, ஆனால் விதி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வாட்டி ஷெட்யூல் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, முதல் மேட்ச் நவம்பர் 19 ஏடிகே மோகன் புகன் கூட ஃபட்டோடாவில் தொடங்குறாங்க. அடுத்தடுத்து 6 நாள் கழித்து 25ஆம் தேதி அன்னைக்கு ஃபட்டோடாவில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 2 நாள் கேப்பில் 28ஆம் தேதி பம்போலினுக்கு ட்ராவல் பண்ணி பெங்களூர் எஃப்சி சிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. பம்போலின் மேட்ச் முடிச்சுட்டு 2 வாரம் வாஸ்கோ டகாமாவில் தங்கி அங்கே 2 மேட்ச் ஒடிசா எஃப்சி கூடவும் ஈஸ்ட் பெங்கால் கூடவும் விளையாடுறாங்க. அதுக்கடுத்து 1 வாரம் ஃபட்டோடாக் வீட்டுக்கு வந்து அங்கே மும்பை சிட்டி எஃப்சி கூட 19ஆம் தேதி டிசம்பர் விளையாண்டுட்டு ஃபைனலில் கடைசியாக 4 மேட்சஸ் 19 டேஸ் திலக் மைதானத்தில் தங்கி விளையாடி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கும் இடையிலே கன்சிடரபிளாக அமௌண்ட் கேப் இருக்குது. கூடவே திலக் மைதான் ஸ்டேடியமில் 6 மேட்சஸ் இருக்குது. இந்த 6 மேட்சஸையும் மெயின் டார்கெட் பண்ணி வின் பண்ணால் கூட ஆரம்பத்தில் இருக்கிற 2 மேட்சஸும் சேர்த்து 8 மேட்சஸ் அட்லீஸ்ட் 5-6 வின் பண்ணால் போக போக டோர்னமெண்ட் ஈஸியாக அமைஞ்சிடும். ஸோ ஷெட்யூல் ஓரளவுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஃபெயில் ஆகிட்டால் அதுக்கு டீமுக்கு மெயின் ரீசனாக அமையும். அடுத்தது பெங்களூர் எஃப்சி. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐ லீக்ல 3 வருஷமா நல்லா டாமினேட் பண்ணிட்டு ஏஎஃப்சி கப்போட ஃபைனல் ரீச் பண்ற முதல் கிளப்பா உருவெடுத்து, அதுக்கடுத்து ஐஎஸ்எலுக்கு வந்து இங்கேயும் முதல் 3 சீசன் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணி அதுல 2 வாட்டி ஃபைனல்ஸ்க்கு வந்து ஒரே வாட்டி கப் அடிச்சு அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. எப்ப
அப்பா எவ்வளவோ பெரிய வரலாறு. ஆனால் போன வருஷம் இவங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையல. பெங்களூர் எஃப்சியோட நல்ல சக்சஸிவ் ரேட் வச்சிருந்த கோச்சான கார்லஸ் குடரட் போன வருஷம் ஃபெயில் ஆனதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் எஃப்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக 3 மேட்சஸ் கண்டினியூவாக லாஸ் பண்ணாங்க. கோல் ஸ்கோரிங்கு பேர் போன டீம் வந்து லாஸ்ட் இயர் 3rd லீஸ்ட் கோல் ஸ்கோராக அமைஞ்சிருக்காங்க. டீமோட ஆட்டிடியூட் பழைய மாதிரி இல்லை, அதுவும் மேஜராக மிஸ் ஆகுது. அதனால இந்த இயர் நினச்சா மாதிரி திரும்ப அடிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு ஷெட்யூல் கை கொடுக்கும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஸில் 8 out of 10 மேட்சஸை பம்போலின் ஸ்டேடியமில் வச்சுருக்காங்க. மீதி 2 மட்டும் தான் டிலக் மைதானில் நடக்குது. நவம்பர் 20 அன்னைக்கு நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட பம்போலின டோர்னமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த 4 டிலக் மைதானில் ஒடிசா எஃப்சியில் எதிர்த்து விளையாடுறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நவம்பர் 25 டிசம்பர் 20 வரைக்கும் பம்போலின் ஸ்டேடியமில் இருக்க போகிறாங்க. அங்கே 6 மேட்சஸ் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 மேட்சஸ்லேயும் 4 மேட்சஸ் ஜெயிக்கணும்னு டார்கெட் பண்ணி விளையாண்டுட்டா டேபிள் டாப் பொசிஷனில் ஈஸியாக பிடிக்க முடியும். என்ன நவம்பரில் கொஞ்சம் நெருக்கடியான ஷெட்யூலாகவே அமைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் கிரவுண்டில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாததுனால சமாளிக்க முடியும். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வீக்கர் சைடான ஹைதராபாத் எஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கூடலாம் ஜெயிச்சு டாமினேட் பண்ணா நல்லா வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்த உடனே சென்னை எஃப்சி கூட திலக் மைதான் ஸ்டேடியம்ல டிசம்பர் 30 அன்னைக்கு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பம்போலின்ல ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியை எதிர்த்து விளையாடுறாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஹைதராபாத் எஃப்சி. புனே சிட்டி எஃப்சியாக இருந்து இவங்க ஹைதராபாத் எஃப்சியாக 2019 சேஞ்ச் ஆகி அவங்க விளையாடின 2 சீசன்லையுமே குவாலிஃபை ஆகாமல் விட்டாங்க. என்னதான் போன வாட்டி குவாலிஃபை ஆகலைனாலும் மார்க்கோஸ் கீழே வந்து கடைசி 12 மேட்சஸில் வந்து ஒரு தோல்வி கூட சந்திக்காம டீசெண்டான கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் முதல் ஃபேஸில் அவங்க ஃபேஸ் பண்ணுற நிறையா லாஸ்னாலையும் முக்கியமாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாமே ட்ராவில் க்ளோஸாக போய் பிளே ஆஃப்ஸுக்கு பக்கத்தில் போய் தவற விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா சேம் அஸ் ஈக்குவல் டு பெங்களூர் எஃப்சி. பம்போலின்ல 7 out of 10 மேட்சஸ் அமைஞ்சிருக்கு. மீதி 3ல 2 பட்டோடாலையும் 1 டிலக் மைதானம்லையும் அமைஞ்சிருக்கு. நவம்பர் 23 அன்னைக்கு சென்னை எஃப்சியை எதிர்த்து டோர்னமெண்ட்ல பம்போலின்ல ஸ்டார்ட் பண்ற இவங்க அதுக்கடுத்து 4 பட்டோடால மும்பை சிட்டி எஃப்சியை எதிர்த்து விளையாடுறாங்க. அதை முடிச்சுட்டு திரும்பி பம்போலினுக்கு வராங்க. அங்க எக்ஸாக்டா 1 ஸ்டே பண்ணி 6 விளையாட போறாங்க. டிசம்பர் 28 ஒடிசா எஃப்சி கூடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கேப்ல ஜனவரி 5 அன்னைக்கு பட்டோடால ஏடிகே மோகன் புகனை எதிர்த்து விளையாடுறாங்க. அண்ட் ஃபைனலி திலக் மைதான் ஸ்டேடியம்ல கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி எதிர்த்து விளையாடுறாங்க. சோ ஆல்மோஸ்ட் அஸ் சேம் அஸ் பெங்களூர் எஃப்சி மாதிரி தான். அதனால பம்போலின் ஸ்டேடியம் சரியா யூஸ் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு. எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் ஒடிசா எஃப்சி. ஏற்கனவே வேற ஒரு சிட்டி வேற ஒரு டீம்னு இருந்து இப்போ வேற ஒரு டீமாக உருவெடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒடிசா எஃப்சியும் உள்ளே வந்திருக்காங்க. டெல்லி டைனமோஸாக இருந்த இவங்க 2019-20 சீசனில் வந்து ஓனர்ஷிப் சேஞ்சஸ் காரணமாக ஒடிசா எஃப்சியாக மாறிட்டாங்க. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் இவங்க விளையாடின 2 பாட்டம் கீழே தான் முடித்தாங்க. அதுவும் லாஸ்ட் சீசன் வெறும் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 18 6 ட்ராப் பண்ணி 12 ஃபேஸ் பண்ணி 12 லாஸ்ட் பிளேஸை பிடிச்சாங்க. ஆரம்பத்திலேயே டீம் சுத்தமாக செட் ஆகாமல் ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்க இவங்க. அப்படி இருக்கும்போது போன வாட்டி பம்போலின்ல நிறைய மேட்சஸ் விளையாடி லாஸை சந்திச்ச இவங்களுக்கு இந்த தடவை வந்து திலக் மைதானில் நிறைய மேட்சஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. பெங்களூர் எஃப்சி எதிர்த்து நவம்பர் 24 அன்னைக்கு திலக் மைதானில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 திலக் மைதானில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 24 அன்னைக்கு வரைக்கும் தான் இருக்க போறாங்க. இந்த 1 பீரியட்ல எஃப்சி கோவா, நார்த் யுனைடெட் எஃப்சி மற்றும் பெங்களூர் எஃப்சி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டீம்ஸை எதிர்த்து போராட போறாங்க. இங்க மட்டும் செட் ஆகி 7 அட்லீஸ்ட் 4 ஜெயிச்சா டோர்னமெண்ட்ல ஒரு மொமெண்ட்டை பிடிச்சிடலாம். அதுக்கடுத்து டிசம்பர் 28 அன்னைக்கு பம்போலின் ஸ்டேடியம்லையும் அதுக்கப்புறம் ஜனவரி 3 திரும்ப திலக் மைதானம்லையும் மும்பை சிட்டி எஃப்சியை எதிர்த்து விளையாடுறாங்க. அப்புறம் ஃபைனலாக ஏடிகே மோகன் புகனை எதிர்த்து ஜனவரி 8 அன்னைக்கு பட்டோடாவில் விளையாடுறாங்க. ஸோ திலக் மைதான் ஸ்டேடியமில் இவங்க டாமினேட் பண்ணிட்டா பின்னாடி வர ஃபேஸஸில் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அதிகப்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களோட ஃபேவரட் டீமை எந்தெந்த டீம்லாம் இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. அண்டு மறக்காமல் எல்லாருமே பிளாக் சீ ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.